தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இந்தோகமி சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம நான் பார்க்க போகிறோம்னா ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்குனா கிராக்டோஸ் எஃப்எஃப். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு ஒரு ராய்ஸ்டர்னே சொல்லி அவங்க ராய்ஸ்டர்னு சொல்கிறதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஸோ அவரை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ எடிட்டிங்னா பக்காவாக பண்ணுறாரு. எப்படி ரியோக் அப்படின்ற தமிழ்நாட்டில் ஒரு ரியோக் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் ரியோக்குன்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இப்போ குரோ ஆகிட்டுருக்காரு. அண்ட் ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரியாக்ஷன் போகணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இவர் நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ முன்னாள்லேருந்து தெரியும். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா மொபைல் பிளேயராக தான் இருந்தார். மொபைல் பிளேயரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா பிசி பிளேயராக மாறியிருக்காரு. ஸோ இவருடைய பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சேனலில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ என்னென்ன வீடியோ போட்டிருக்காரு, எவ்வளோ பக்காவான எடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சேனலில் பண்ணியிருக்காரு, என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலர் தம்ப்நெயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னம்மா எடிட்டிங் பண்ணுறாரு அப்படின்ட்டு. குஷிதா கீரே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. குஷிதா கீரே யாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு லெவலான ஒரு ஒன் டாப் பிளேயரு. ஸோ நல்ல வீடியோ போட்டிருக்காரு, நிறையவும் போட்டிருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பிளேயர். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நாட் ஃப்ளேம் ஆர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு கேம் பிளே கொடுத்துருக்காருன்னு. ஸோ இன்ட்ரோவே பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வேறு லெவலியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பிளேனை தூக்கிட்டு போயிட்டாரு. எங்கே தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே. ஸோ வேறு லெவல். ஸோ ஃப்ளேம் ஆர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், வேசிமோஸ் ரியாக்ஷன் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் டாப் இங்கே பாருங்கள், டபுள் வெக்டாருக்கும் டபுள் புல்லெட்டுக்கும் ஒரே டபுள் புல்லெட்டில் வெக்டாரில் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். ரெண்டு ஹெச்பி இப்போ டபுள் வெக்டார் ரெண்டு பேர் எடுத்து வந்தாலுமே நாலு வெக்டாருக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ ரேங்க் மேட்ச் ஆகட்டும், ரூம் மேட்ச் ஆகட்டும், என்ன மேட்ச் கூப்பிட்டு போனாலும் ஒன் டாப் அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு வேறு லெவலாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் அண்ட் ஒரு தமிழ்நாடு பிளேயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை கூட பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி எடிட்டிங், அதாவது எப்போயாவது மாதத்துக்கு ரெண்டு வீடியோ இல்லை நாலு வீடியோ போடுறதுனா ஓகே பண்ணலாம் கேம் பிளேவும் எடிட்டிங்கும். இல்லை டெய்லியுமே ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போனால் எவ்வளோ கஷ்டம் நியூஸ் பாருங்கள். கேம் பிளே ஃபஸ்ட்டு பண்ணணும், ஸோ எடிட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பக்காவான எடிட்டிங்லாம் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு கிளிப்புக்கே எவ்வளோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள் எடிட் எடிட்டிங் பண்ணுறதுன்னு, ஒரு கிளிப்புக்கே பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு. ஸோ அந்தளவுக்கு பக்காவாக வேறு பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது. ஸோ இங்கே வேறு லெவலான ஒரு ஒன் டாப்பு. ஸோ பக்காவாக அடிக்கிறாரு. ஸோ அந்த ரெட் ஆல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான அக்யூரஸியோடு அடிக்கிறாரு. எடிட்டிங்கும் பக்காவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ளேம் மார் மாதிரியே பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார் ஸ்டார்டிங்கில். அண்ட் ஒஸ்ட் எடிட்டிங் வீடியோ போட்டிருக்காரு, அதுலேயும் பார்த்திங்கனா பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாருங்கள் ரெகுலராக பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்டு இருக்காரு, டெய்லியும் போட்டு. ஸோ டிஜிபிக்காக ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஸோ அதுவும் வேறு லெவலாக இருந்துச்சு. அப்போ அப்படி ஒரு எடிட்டிங் பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பாப்புலர்ஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஸோ அந்த சாங் வச்சு பார்த்திங்கன்னா மான்டேஜ் போட்டிருக்காரு. அண்ட் இன்ஸ்பைர்ட் பை ரியோக் எஃப்எஃப். அது தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவில் எவ்வளோ எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. பக்காவாக பார்த்தீங்கன்னா விளையாடுறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கலெக்ஷன் வீடியோ போட்டிருப்போம், தமிழ்நாடு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கலெக்ஷன் வீடியோ அப்படின்றது. அது வேறு யாருக்கும் கிடையாது, கிராக்டோஸ் இவரோட கலெக்ஷன் வீடியோ தான். ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக தான் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் பிளேயர். அண்ட் இப்போ தமிழ்நாடுடைய ஒரு லெஜெண்டாக மாறிட்டு இருக்காரு, இந்தியா லெஜெண்டாகவே மாறி இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. ஒரு ஆறு ஏழு மாதத்துலேயே ஸோ என்னமா ஒரு பிளேயராக மாறி இருக்காரு அப்படின்றது. ஸோ இங்கேயும் பாருங்க ரேங்க்டு மேட்ச் தான் எல்லாமே. ஸோ இதுவும் ரூம் மேட்ச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணல போல இருக்குது. ஸோ ரெகுலராக இது பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சில் இருக்கும். ஸோ ஆனால் அவர் சேனலில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் என்னம்மா ஒரு எடிட்டிங் கொடுக்குறாரு அப்படின்றது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவர் பழக்கம் பண்ணார். சரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி இவர் சேனல் இருக்கிறதே தெரியாது. ஸோ நான் இப்போ பிசி பிளேயராக மாறிட்டேன் போய் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இவராடாது அப்படின்ற அளவுக்கு மறந்துட்டேன். ஏன்னா எப்படி கேம் பிளே கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கேம் பிளே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கேம் பிளே ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஸோ அதுக்கு பேர் பார்க்குறீங்கன்னா
ஸோ அதில் ஒரு 100 பேராவது பார்த்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலாவது விசிட் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேம் பிளே கொடுக்குறாரு. ஸோ கேம் பிளே இல்லாமலாம் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் கிவ்வே கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ கேம் பிளேக்காக மட்டுமே தான் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ஷன் போடுறோம். ஸோ ஒரு 100 பேராவது போனாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். ஸோ என்னம்மா ஒரு ஒன் எந்த கண்ணு கொடுத்தாலும் சரி, உட் பிக்கெட் ஆகட்டும், டெசட்டிக்கல் ஆகட்டும், டபுள் புல்லட் ஆகட்டும், M10 என்ன ஒரு கன்று இருந்தாலுமே சரின்னா பக்காவாக அடிக்கிறாரு. ரேங்க்டு ஆகட்டும், ரூம் மேட்ச் ஆகட்டும், என்ன மேட்சாக இருந்தாலும் சரி, என்ன கன்னாக இருந்தாலும் சரி, சும்மா அப்படி அடிப்பேன்ற அளவுக்கு அடிக்கிறாரு. ஸ்லோ மோஷனில் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வேறு லெவல்லே சொல்லி ஆகணும். ஸோ ஆன் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்த்தீங்க நான் வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ ஸ்கிரிப்ட் மோட் ஆன், ஸோ இதெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. நான் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட். ஸோ வேறு லெவலாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணியிருந்தாரு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, மை வேலண்டைன் இஸ் மை ஹார்ட். வேறு லெவல் டைட்டிலே அப்படி இருக்கிறேன், வீடியோ அப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ லைவும் பண்ணுறாரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு அலைட் மோஷன், எல்லாருமே அலைட் மோஷன் தான். ஸோ ஏஎம் அதாவது அலைட் மோஷனை மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சேரக்டர் மாற்றுவாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, அவ்வளோதானே. பட் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்றது மட்டும் பாருங்கள். ஸோ எமோட் போட்டு, ஸோ அப்படியே ட்ரெஸ் மாதிரி அப்படியே எடிட்டிங்கும் பண்ணுறாரு, கேம் பிளேயும் கொடுக்குறாரு. இது இந்த மாதிரி இருக்கிற ஒரு அலைட் மோஷனுக்கு தான் பார்த்திங்கன்னா வியூவே போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், எமோட் போட்டு கேம் பிளே அடித்து அதில் ஒன் டாப் அடித்து, அதாவது கேம் பிளே எமோட் போட்டு ஒன் டாப் அடித்து அதையும் எடிட்டிங் பண்ணி கொடுக்குறாருனா, ஸோ என்னம்மா ஒரு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வேறு லெவல் பேக்ரவுண்டு, ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ நெட்ஒர்க் லேக் போல, சரி ஓகே. ஸோ இங்கேயுமே பாருங்கள் என்னம்மா அடி விழுது அப்படின்ட்டு. ஸோ உட்பிக்கர் கிங்கு, டெசிட்டிகல் கிங்கு, ஸோ டபுள் பிளட் எல்லாத்துடைய கிங்னே சொல்லி ஆகணும். மெயினாக நான் பார்த்த வரைக்கும் உட்பிக்கரில் பக்காவாக அடிக்கிறாரு. ஸோ இந்த பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எமோட் ஷாட் தான். ஸோ எமோட் பார்த்திங்கன்னா அலைட் மோஷனில் போட்டு எமோட் அப்படியே போட்டு பேக்ரவுண்ட்லாம் என்னம்மா எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தமா ஒரு விளையாடுறாரு. எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ அலைட் மோஷன்னா இப்படி இருக்கணுன்ற அலைட் மோஷன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் காமிக்கிறாரு, வேறு லெவலாக ஐஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மறக்காமல் அவர் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பற்றி என்ன இதுக்கு மேலே சொல்கிறதுனே தெரில. ஏன்னா எல்லா ஷாட்டுமே அப்படி விழுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை, நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயராக இருந்தது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனும் போடலாம். அண்ட் அவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் சேனலையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஐஸ்.